வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜான் சேஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம செண்டுமல்லி பூச்செடி எப்படி வளர்க்கலாம் தோட்டத்தில் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டத்தில் வந்து பூ வந்து நல்லா எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பூக்கள் இருக்குது ஈஸியாக வந்து இந்த செடி வளரும் ஏற்கனவே நான் வந்து பதியத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த பூ தான் வந்து நமக்கு விதை இந்த பூ வந்து பாருங்கள் ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு இந்த இடத்துல மொட்டும் இல்லாமல் இதான் மொட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா இது சின்ன பூ இப்படி இல்லாமல் இது மாதிரி விரிஞ்சிருந்துச்சுனாக்க வந்து இந்த பூவை வந்து அறுவடை செய்ய முடியும் இது மார்க்கெட்டில் வந்து நல்ல விலை போகுது எப்பயுமே இந்த பூ வந்து விற்கும் ஏன்னு கேட்டால் மாலைகளில் வந்து கட்டுறதுக்கு இது யூஸ் ஆகுறதுனால நமக்கு எல்லா விசேஷத்துக்கும் நம்ம மாலை யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதனால் நமக்கு இந்த பூக்கள் வந்து நல்லா விற்கும் மாடி தோட்டத்தில் இது பயிர் செய்யலாம்னா ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்க நிறைய பூக்கள் இருக்கு பூத்துக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த செடியில தான் கீழ இருந்து நான் பதியம் போட்டேன் இந்த செடி அதே அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க அதுலயும் நிறைய பக்கத்துல இருக்கு இதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சாலே நமக்கு வளரும் அந்த வீடியோவும் பாருங்க இதுல பராமரிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இதுவும் இல்லை நம்ம வேப்ப கரைசல் வந்து லேசாக தெளிச்சு விட்ருக்கலாம் பூ பூச்சி வந்து அதிகமாக வராது சும்மா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் விடலாம் அப்புறம் மண்கலவையில் நம்ம கொடுத்துருக்க உரங்களே நமக்கு வந்து போதும் செம்மண் மணல் மாட்டு சாணம் அப்படி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு நம்ம நடும்போது கொடுத்தா போதும் பாருங்கள் ஈஸியாக நமக்கு வந்து வளரும் பூக்கள் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூஸ்